हाय फ्रेंड्स ना उंगा तिलगा इनकी नांगा आउटिंग वंदिरुक्कोम एंगे वंदिरुक्कोम पाथींगा அப்படினா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற மருதா நதி டேம்க்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் இந்த டேம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப உள்ள தள்ளி இருக்குிறதுனால யாருக்குமே பெருசா அந்த டேமை பத்தி தெரியல இது பாத்தீங்க அப்படினா கொடைக்கானல் மலை அடிவாரத்துல தான் இந்த டேம் வந்து இருக்குது ரொம்ப அமைதியான பிளேஸா இருக்குது இதுல வந்து என்ன சொல்றது இது பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு அந்த தண்ணி வரது சரி எல்லாமே அதுல இருந்து கீழ வந்து ஆறு மாதிரி போறது சரி எல்லாமே அழகா இருக்கு இந்த வாய்க்கால்கள்ல தண்ணி போறது இந்த வாய்க்கால்ல தண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த ஊர்ல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் இந்த தண்ணி தான் வந்து வியாபாரத்துக்கு பயன்படுது இந்த ஏரியால பாத்தீங்க அப்படினா மேக்ஸिमम வந்து எல்லாரும் தென்னை மரம் நிறைய இருக்குது மாமரங்களும் இருக்குது இங்க அதிகப்படியா மாமரமும் தென்னமரம் தான் வந்து வியாபாரமா நடந்துட்டு இருக்குது அது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படினா தண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த டேம்ல இருந்து தான் வருது இந்த டேமுக்கு தண்ணி வரது பாத்தீங்க அப்படினா ஒரு ஆறுல இருந்து தான் தண்ணி வர்ற மாதிரி இருக்கு இது எப்படி இந்தோடவே எப்படி வருது அப்படினா இந்த டேமுக்கு அப்படியே பேக் சைடுல தான் இருக்கு அந்த ஆறுல இருந்து அப்படியே தண்ணி வந்து இந்த டேமுக்கு வர்ற மாதிரி இருக்கு அந்த போற பாதை பாத்தீங்க அப்படினா ஒரு 2 வீலர்ல போற மாதிரி தான் இருக்கும் இப்போ நாங்க வந்து டேமோட கீழ வந்து இறங்கிட்டு இருக்கோம் ஐ மீன் அந்த டேம்ல இருந்து தண்ணி கீழ வருது பாத்தீங்களா அந்த கால்வாய்க்கு வந்து போய் பார்த்துட்டு இருக்கோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக தான் நாங்க இப்ப கீழ இறங்கணும் அது அவ்ளோ அழகா அது பார்க்கிறதுக்கே அவ்ளோ அழகா இருந்தது டேம்ல இருந்து அப்படியே தண்ணி வந்து அதுல ஒரு நெட் மாதிரி நடுவுல கட்டிருக்காங்க அதுல இருந்து ஃபில்டர் ஆகி தண்ணி வந்து கால்வாய்கள்ல போகுது பாசனத்துக்காக பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ரெண்டே ரெண்டு மதகு தான் இதுல வந்து இந்த லொகேஷனோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இது நாங்க வந்து டேம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம் பாரு பார்த்தீங்களா அப்படியே சுற்றி வந்து ரெண்டு பக்கமும் வந்து தென்னை மரங்கள் தான், ஃபுல்லாக நிறைய தென்னை மரங்கள். இப்போ இடையில இடையில வந்து உள்ளே வந்து மாமரங்கள்லாம் இருக்குது. நாங்கள் கீழே இறங்கவே பார்த்தீங்க அப்படின்னா மணி ஒரு 5 மணி தான் இருக்கும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருட்டிடுச்சு அந்த ஏரியா ஃபுல்லாகவேவும். சின்ன பாதை தான், ஒரு ஒரு கார் மட்டும் போகலாம், சின்ன பாதை தான். நல்லா வளைஞ்சு 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 நிறைய வளைவுகள் இருக்குது. அது பார்க்கறதுக்கே ரெண்டு பக்கமும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தென்னை மரங்கள்லாம் பார்க்கறதுக்காகவே. எல்லாரும் இந்த ஏரியா போய் பாருங்க, ரொம்ப இயற்கை நிறைந்த ஏரியா தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.